ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்க 10 வகையான கீரைகள் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சிகப்பு தண்டு கீரை, ரெட் அமராந்தஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். இந்த பேக்கோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.5 அடி உயரம், 1.5 அடி அகலம் உள்ள ஒரு ரவுண்டு பேகு. இதுலேயே ரொம்ப நல்லா வருது. கீரைகள்லாம் ரொம்ப குறுகிய கால பயிருங்கிறனால இந்த பேக்கே போதும். 25-30 நாளைக்குள்ள கீரைகள் ஹார்வெஸ்ட்டுக்கு தயாராகிடும். இந்த கீரை வந்து நம்ம கடையில் வாங்கும்போது தண்டு மட்டும்தான் இருக்கும், கீரைகள்லாம் கொஞ்சம் வதங்கி இருக்கும். நம்ம வீட்லேயே வளர்க்குறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, கீரைகளும் தண்டும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். ரெண்டையும் சேர்த்து சமைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுகீரை. இந்த கீரையை விதைச்சி 26 நாள் ஆகுது. எவ்வளோ ஒரு க்ரீன் கலராக இருக்குது பாருங்கள். இப்போ இது ஹார்வெஸ்ட்டுக்கு தயாராக இருக்குது. இதுவும் அதே அளவு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாவே வருது. கீரைகளுக்கு மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா 40% கோகோபித், 40% மண்புழு உரம், 20% செம்மண் போட்டு தான் வச்சுருக்கேன். எல்லா விதமான கீரைகளுக்கும் இதே மண்கலவை தான் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. கொத்தமல்லியை பற்றி சொல்லவே வேணாம், நம்ம சமையலுக்கு அதிகம் மணம் கொடுக்கக்கூடியது. அதுவும் இல்லாமல் இது பாருங்கள், நாட்டு கொத்தமல்லி. இது இன்னும் கொஞ்சம் வாசனை அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவு நம்ம மாடித்தோட்டத்திலேயே கீரைகள் வளர்க்குறது ரொம்ப நல்லது. நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்கும்போது ஆர்கானிக் முறையில் வளர்க்கலாம். சிறுகீரை ஹார்வெஸ்ட்டுக்கு தயாராக இருக்குது. இது நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோன்னா அடுத்ததாக நமக்கு சிகப்பு தண்டு கீரை ஹார்வெஸ்ட்டுக்கு தயாராகிடும். இந்த மாதிரி நம்ம மாறி மாறி போட்டு வச்சுக்கிட்டோம்னா கீரைகள் நமக்கு தொடர்ச்சியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டு கீரை. முன்னாடி பார்த்தது சின்னது, இது பார்த்திங்கன்னா இப்போ அறுவடைக்கு தயாராக உள்ள சிகப்பு தண்டு கீரை. இந்த கீரை பாருங்கள், ஒரு 4 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கோம். இந்த பெயிண்ட் பேக்கெட்டு 10 ரூபான்னு வாங்கினோம். இதில் ஒரு 5-6 தண்டு போட்டு வச்சுருக்கோம். இது 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு இந்த கீரை போதுமானதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கீரை மட்டும் சமைக்காமல் இந்த தண்டையும் சேர்த்து சமைக்கலாம். இது மேலே உள்ள தோலை உரிச்சிட்டோம்னா உள்ளே உள்ள தண்டு ரொம்ப நல்லா இருக்கும். முருங்கைக்காயிலலாம் தோல் உரிப்போமே, அந்த மாதிரி உரிச்சிட்டு எடுத்து கீரையோட போட்டு கூட்டு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மாடித்தோட்டத்தில் நிறைய இடத்துல வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த கலர் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த கீரைகளை ஹார்வெஸ்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா இதில் விதைகள் வந்துடும், அதை மறுபடியும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், புளிச்ச கீரை. இந்த கீரைகளை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு 2 கீரை மட்டும் விதைகளுக்காக விட்டுருக்கேன். பூக்கள் பாருங்கள், வெண்டைக்காய் செடியில் இருக்க பூக்கள் மாதிரியே இருக்குது. விதைகள் எல்லாமே வச்சிடுச்சு. இது முத்தி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து விதைகள் சேகரிக்கலாம். இதை பாருங்கள், காய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லா விதைகளும் காஞ்சோன்னு இதில் விதைகள் நம்ம சேகரிக்கலாம். புளிச்ச கீரை பார்த்தீங்கன்னா கடையலாவும் செய்யலாம், துவையலாவும் செய்யலாம். நிறைய கீரைகள் இருந்ததுன்னா கடையல் செய்யலாம், கொஞ்சமாக இருந்ததுன்னா துவையல் அரைக்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா அரைக்கீரை. இப்போ தான் போட்டிருக்கோம், போட்டு 2 இலைகள் வந்திருக்கு. அடுத்தது இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி. இந்த கீரையும் எடுத்து கூட்டு இல்லைன்னா பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். முள்ளங்கியை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதில் இருக்க கீரைகளை எடுத்துக்கலாம். எல்லா கீரைகளையும் எடுக்காமல் ஒவ்வொரு முள்ளங்கிலையும் 1 இலைகள் இல்லைன்னா 2 இலைகள் எடுத்துக்கலாம். முள்ளங்கி இப்போ தான் விழ ஆரம்பிச்சிருக்கு, சின்னதாக இருக்குது. இன்னும் முள்ளங்கி அறுவடைக்கு தயாராகலை, இன்னும் ஒரு 20 நாள் ஆகும். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை. விதைகள் மூலம் வளர்க்கக்கூடியது, இப்போ தான் போட்டிருக்கோம், சின்னதாக இருக்குது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை. முன்னாடி பார்த்தது பெரிய செடி,
இது இப்போ தான் போட்டிருக்கோம். போட்டு ஒரு வாரம் ஆகுது. இன்னும் இது வளர்கிறதுக்கு ஒரு 25 நாள் ஆகும். இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. எங்கள் மாடி தோட்டத்தில் கருவேப்பிலை செடி கூட வச்சுருக்கோம். ஒரு அவசரத்துக்கு தேவைனா கடகடன்னு வந்து மாடியில் கருவேப்பிலை பறிச்சுக்குவோம். கருவேப்பிலையை துவையல் அரைச்சி சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், முடிக்கும் ரொம்ப நல்லது. இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் பெயிண்ட் பேக்கெட்டில் தான் வச்சுருக்கோம். அதுலேயே ரொம்ப நல்லா வருது. அதுக்கு கீழேயே புதினா வச்சுருக்கோம், அதுவும் நல்லா வருது. புதினாவை கட் பண்ண அது நல்லா துளிர் விட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை, விதைகள் மூலம் வளர்க்கக்கூடியது. இந்த செடியில் இருக்க விதைகள் எங்கெங்கெல்லாம் விழுதோ அங்கெல்லாம் இந்த செடி நிறைய முளைச்சிருக்கும். எங்கள் மாடி தோட்டத்தில் இது நிறைய இருக்கும். இது கட் பண்ணி எடுக்க எடுக்க திரும்ப திரும்ப தளைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னே அதுக்கு ஒரு பிடி மண்புழு உரம் போட்டோம்னா திரும்ப நல்லா தளிர் விட்டு நல்லா வரும். இது பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. இது கட்டிங் மூலம் வளர்க்கக்கூடியது. நம்ம கடையில் கீரை வாங்கிட்டு வந்து அந்த கீரையை பறிச்சுட்டு அந்த தண்டை வச்சாலே நல்லா தளிர் பிடிச்சி வந்துடும். இது வளர்ந்த உடனேயே கட் பண்ணி எடுத்துட்டோம்னா திரும்ப ஒரு 15 நாளைக்குள்ளேயே வந்துடும். இந்த கீரை பார்த்திங்கன்னா பெயிண்ட் பேக்கெட்டில் தான் வச்சுருக்கோம், அதுலேயே ரொம்ப நல்லா வருது. இந்த கீரையை சாம்பார் வச்சோம்னா அவ்வளோ ஒரு வாசனையாக நல்லா இருக்குது. அடுத்தது இது பாருங்கள், இதுவும் சிகப்பு தண்டு கீரை தான். இது வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருந்தது. இதை கட் பண்ணி எடுத்துட்டோம், மறுபடியும் சைடுலலாம் தளைஞ்சி நல்லா வந்திருக்கு. இதை கட் பண்ணி எடுக்க எடுக்க திரும்ப திரும்ப நல்லா தளைஞ்சி வருதுங்க. ஆனால் இது நாங்கள் விதைக்காக விட்டுருக்கோம். இது பாருங்கள், வெந்தயக்கீரை எவ்வளவு ஒரு அருமையாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க வெந்தயத்தை போட்டாலே நல்லா வந்துடும். இந்த வெந்தயம் வந்து ஒரு வாரத்துலேயே நமக்கு ஹார்வெஸ்ட்டுக்கு தயாராகிடும். வாரம் ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். இப்போ சம்மர் ஆரம்பிக்கிறதுனால நம்ம அடிக்கடி இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது பாருங்கள், முளைக்கீரை. இது போட்டு ஒரு 20 நாள் ஆகுது, இன்னும் அறுவடைக்கு தயாராகலை. கீரையிலேயே அதிக சுவையாக இருக்க கீரை எதுன்னு பார்த்தீங்கன்னா முளைக்கீரை தாங்க. இது தண்டோடு எடுத்து சமைச்சோம்னா அவ்வளவு நல்லாயிருக்கும். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது புதினா. இதுவும் தண்டு மூலமாக வளர்க்கக்கூடியது தான். நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த புதினாவை இலைகளை பறித்து எடுத்துட்டு அந்த தண்டை நட்டு வச்சாலே நல்லா வந்துடும். இந்த புதினாவை நம்ம அடியோட கட் பண்ணி எடுத்தோம்னா திரும்ப திரும்ப நல்லா தளிர் விட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்க கீரை வகைகளை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.